அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு உமையாஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம உளுந்து பொட்டு எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம் அதுக்கு ஒரு 100 கிராம் உளுந்து எடுத்துக்கிறேன் அது ஒரு 1/2 an hour இத அரைச்சிட்டு ஊற வைக்கணும் 1/2 an hour ஊற வச்சிட்டு அரைச்சி ஒரு 4 to 5 hours கழிச்சு நம்ம அந்த பொட்டு மாதிரி செய்யணும் எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம் இது 1/2 an hour ஊறினதுக்கு அப்புறமாட்டி அரைச்சிட்டு காமிக்கிறேன் உளுந்து ஒரு 1/2 an hour ஊறினதுக்கு அப்புறமாட்டி அரைச்சி வச்சிருக்கோம் இது கூட 50 கிராம் சக்கர சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் சுக்கு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து மாவு கரைக்கிற மாதிரி தான் கரைச்சு வச்சு ஒரு 4 hours கழிச்சு நம்ம புட்டு செய்யணும் இது இப்ப கரைச்சிட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா கரைச்சுக்கோங்க இதல கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க அப்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் இது ரொம்ப ஹெல்தியானது இது ஒரு 4 hours கழிச்சு நாம மறுபடி புட்டு மாதிரி செஞ்சு காமிக்கலாம் இது இப்படி இருக்கட்டும் இப்போ உளுந்து மட்டும் கரைச்சு வச்சு ஒரு 3 hours ஆச்சு 3 to 4 hours ஆச்சு பாருங்க அந்த பபிள்ஸ்லாம் வந்துட்டு மாவு நல்லா புளிச்சிடுச்சு இப்போ நம்ம அதை எப்படி ஊத்தலாம்ங்கறத பார்க்கலாம் புட்டு வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கிறேன் சோ இதுல கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அந்த கிரஞ்சினஸ் இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இது கூட கொஞ்சம் தேங்காய் சில்லு வேணும்னா பொட்டுக்கள சேர்த்துக்கலாம் பொட்டுக்கள சேர்த்து சாப்பிட்டாக்க நல்லா இருக்கும்னு எங்க அப்பா சொல்வாங்க இந்த ரெசிபி எங்க அப்பா எனக்கு சொன்னது அவங்க அம்மா செஞ்சாங்கன்னு சொன்னாங்க இந்த மாதிரி பொட்டுக்கள சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்வாங்க எங்க அப்பா அதனால நான் பொட்டுக்கள போடுறேன் நம்ம மாவை அப்படியே கையால எடுத்து வச்சிரலாம் உளுந்து புட்டு மாவு அரைச்சு அப்படியே செய்வாங்க இல்ல பொடி பண்ணி வச்சி அப்படியே செய்யலாம் இது வந்து ட்ரெடிஷனல் வே இந்த மாதிரி தான் எங்க அப்பா தான் செஞ்சு கொடுப்பாங்கன்னு எங்க அப்பா சொல்லுவாங்க சோ அதனால நான் இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் மார்னிங் ஃபுட்டா இத எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஹெல்தியா இருக்கும் ரொம்ப ஹெவியாவும் தெரியாது இட்லி பாத்திரத்துல தண்ணி வெச்சு சுட வச்சு வச்சிருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சு இப்போ நம்ம இதல இந்த உளுந்து புட்டு எடுத்து வச்சிருவோம் இது ரொம்ப நேரம் வேக தேவையில்லை ஒரு 5 மினிட்ஸ் வெந்துச்சுனா போதும் 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம இப்ப ரெடி ஆயிட்டேன்னு பார்க்கலாம் பாருங்க ஃபோக்ல ஒட்டல சோ நல்லா வெந்திருச்சு பெரிய எடுத்துறலாம் இப்போ நம்ம எடுத்துறலாம் ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ரொம்ப ஹெல்தியான உளுந்து புட்டு ரெடி ஆயிச்சு இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க சின்ன குழந்தைகளுக்கு அது கொஞ்சம் இனிப்பா இருக்கிறதுனால ரொம்ப பிடிக்கும் உளுந்து இந்த மாதிரி செஞ்சு பார்க்கும்போது இது டிஃபரண்ட் வே ஸோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்